ஹாய் கைஸ் வெல்கம் டு சௌமா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். நம்மளோட கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆர்னமெண்ட்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே இருக்குங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட சொல்லுவாங்க. கொலுசு போட்டால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, கம்மல் போட்டால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, வளையல் போட்டால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற மாதிரி. அந்த மாதிரி கம்மலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கு, கோல்டு இயரிங்ஸ் போடுறப்ப மைக்ரேன் இருக்கவங்களுக்கு நல்லது, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால ஏஜிங் வந்துட்டு ஸ்லோவாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது, ஐசைட் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இயரிங்ஸ் போடுறப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நிறையா ரீசன் சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே டீப் இன்டீரியராக மர்ஜ் ஆகு அதை செக் பண்ணலை அப்படின்னாலுமே, இயரிங்ஸ் ஆல்வேஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் யோர் ஃபேஷன் சென்ஸ். இடத்துக்கு ஏற்ற மாதிரி இயரிங்ஸ் மட்டும் ப்ராப்பராக போட்டுட்டோம்னா நம்மளோட ஹோல் லுக்கையே அது லிஃப்ட் பண்ணி காமிக்கும், ஈவன் ஆ கான்ஃபிடென்ஸ் டூ. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் கலெக்ஷன்றது சில வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இஃப் யூ வியர் போட் நெக்கோ இல்லை க்ளோஸ் நெக் ட்ரெஸ்ஸோ போடுறப்போ உங்களால் செயின்ஸ் போட முடியாது, போட்டாலும் வெளியே தெரியாது. அந்த மாதிரி டைமில் ஒரு லாங்கான ஒரு இயரிங் மட்டும் போட்டிங்கனாலே அந்த அக்கேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஈவன் யூ கேன் ட்ரை திஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் பார்ட்டிஸ், ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்குது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கேன் ட்ரை தி ஸ்டேட்மெண்ட் பீசஸ். அது மட்டும் இல்லாமல் மாடல்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீசஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேசிக்லி உங்களை ரொம்ப ஸ்டைலிஷாக காமிக்குங்க ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ், உங்களை ஸ்டைலிஷாக போல்டாக கான்ஃபிடென்ட்டாக காமிக்கக்கூடியது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர், குறிப்பாக தமிழ் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஜும்காஸ். அது மைல் டிசைன் இருக்கக்கூடிய ஜும்காஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாத்துக்கூடையுமே வேறு லெவலில் மேட்ச் ஆகும். ஜும்காஸோட சைஸ் பெருசாக பெருசாக உங்கள் ஃபேஸோட ஷேப் வந்து அப்படியே மாறும். ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்க, ஓவல் ஃபேஸ் இருக்கவங்க, இப்படி யார் வேணாலுமே ஜும்காஸ் போடலாம். அந்த ஜும்காஸோட கலர்ஸ் மாற மாற, குறிப்பாக ஆன்டிக்காக இருக்கிறது, ஆக்சிடைஸ்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களை ரொம்பவே என்ரிச் பண்ணி காமிக்கும். எந்த கலர் காம்ப்ளெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போட்டாலுமே ஜும்காஸ் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களை இந்தியன் ஸ்டைலில் காமிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே ஜும்காஸ் நீங்கள் போடலாம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஜும்காஸும் நம்மளோட டே டு டே வியருக்கோ இல்லை ஆஃபீஸ் வியருக்கோ காலேஜ் வியருக்கோ இல்லைனா ஒரு இன்டர்வியூக்கோ போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மளை குட்டியான பீசஸ் தான் கரெக்ட். குட்டியாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த பர்பஸை வந்துட்டு பக்காவாக சர்வ் பண்ணக்கூடிய பீசஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது. லைக் ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு டே டு டேக்கு ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கீங்க, கேஷுவலாக வெளியே போகணும், ஷாப்பிங் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா, திஸ் பேலட் வில் சூட் யூ. இது ஜஸ்ட் ஒரு இயரிங் கலெக்ஷன் விலாகாக மட்டும் இருக்கணுங்கிறதுக்காக நான் போடலை. இயரிங்ஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் யோர் ட்ரெஸ்ஸிங்கு. எப்பயுமே வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச்லேருந்து இயரிங்ஸ்லேருந்து நம்மளோட கம்ப்ளீட் அப்பியரன்ஸ் வந்து நம்ம யார் அப்படிங்கிறத வெளியே காமிக்கும். அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே வாங்கி வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பீசஸாவது வைக்கணும். இப்போ ப்ரொஃபஷ்னல்லாம் இவ்வளோ, லைக் பர்சனல்லாம் இவ்வளோ, அதுலேயே ட்ரெடிஷ்னல்லாம் இவ்வளோங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போடுறப்போ உங்களோட லுக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலையும் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணி காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹாவ் அ ஹாப்பி ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.